திண்டுக்கல்லில் குறைந்த விலையில் கட்டுமான பொருட்கள் தருவதாக கட்டட பொறியாளர்களிடம் 4 கோடி ரூபாய் ஏமாற்றியதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் வாழைக்காய்ப்பட்டி பிரிவு முத்தமிழ்நகர் பகுதியில் கட்டுமான பொருட்கள் சப்ளை செய்யும் நிறுவனம் நடத்தி வருபவர் லூயிஸ். இந்த நிறுவனத்தில் பங்குதாரராக இவரது மனைவி கரோலின் ரீட்டா மற்றும் நண்பர் உத்திராஜ் ஆகியோர் உள்ளனர். இவர்கள் 3 பேர் சேர்ந்து கட்டுமான பொருட்களை மொத்தமாக விலைக்கு வாங்கி மார்க்கெட் விலையை விட சிமெண்ட், இரும்பு கம்பி போன்ற கட்டிடத்திற்கு தேவையான கட்டுமான பொருட்களை குறைந்த விலையில் தருவதாக தனியார் கட்டிட பொறியாளர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கோபால்பட்டி, சானார்பட்டி மற்றும் வேடப்பட்டி பகுதிகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கட்டட பொறியாளர்கள் லூயிஸிடம் கடந்த 2 வருடங்களாக கட்டுமான பொருட்களை வாங்கியுள்ளனர். இதனிடையே லூயிஸ் கட்டுமான பொருட்களுக்கு மொத்தமாக பணம் செலுத்தினால்தான் குறைந்த விலையில் பொருட்கள் தர முடியும் என கூறியதாக தெரிகிறது. இதனையடுத்து கட்டிட பொறியாளர்கள் பலரும் வங்கி காசோலையாகவும் ரொக்கமாகவும் 4 கோடி ரூபாய்க்கு மேல் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக கட்டுமான பொருட்களை உரிய நேரத்தில் தராமல் லூயிஸ் காலதாமதம் செய்து வந்ததாகவும் இதுகுறித்து கேட்டபோது உரிய பதிலளிக்காமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாழைக்காய்ப்பட்டி பிரிவில் இருந்த லூயிஸ் நிறுவனம் மூடப்பட்டதுடன் லூயிஸின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்துள்ளது. மேலும் கரோலின் ரீட்டா மற்றும் உத்திராஜ் ஆகியோர் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. அவர்களது வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். அப்பொழுது வீடும் பூட்டப்பட்டு இருந்ததால் பாதிக்கப்பட்ட பொறியாளர்கள் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரிடம் புகார் அளித்தனர். 4 கோடி வரை மோசடி செய்து தலைமறைவான லூயிஸ் மற்றும் பங்குதாரர்களை கண்டுபிடித்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உத்திரையராஜ் என்பவர் வசித்து வர்றாரு. ஒரு பல வருஷமாக அவர் எனக்கு தெரியும். அவர் பையன் லூயிஸ் என்பவர் வாழக்காப்பட்டி பிரிவில் கட்டுமான பொருட்கள் விற்கிற ஏஜென்சி மாதிரி நடத்திக்கிட்டு வராரு. அப்பப்போ எங்கள்கிட்ட வந்து பணம் காசு வாங்கிக்கிட்டு திரும்ப கொடுத்துக்கிட்டு இருப்பார். இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி 3 லட்சமாக 2 தவணையாக அடுத்தடுத்த நாட்களில் வாங்கிக்கிட்டு கட்டுமான பொருட்கள் எவ்வளவு நான் விற்று இது பண்ணுறேனோ அதுக்கு தக்க நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி போட்டு தாரேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாங்கினவர் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆள் எஸ்ஐ போயிட்டாரான். அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பாட்ட கேட்டதுக்கு நான் வந்து வாங்கலை, அவர் தானே வாங்கினார், அதனால் நீங்கள் அவரை பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொன்னார். நான் சானாவட்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சொன்னால், உன்னே மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிருக்காங்க, ஆனால் இந்த இது வந்து எஸ்பிஐஸில் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எஸ்பிஐயாவை பார்த்து என்னுடைய பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு மனு கொடுக்கறதுக்கு வேண்டி நான் வந்திருக்கேங்க. நான் வந்து இப்போ இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி வீடு கட்ட ஆரம்பித்தேன். அவங்க உத்திரியங்கிறவரும் அந்த அவர் மகன் அன்புரசன், அவர் பேர் என்னன்னா லூயிஸ், அவங்க 3 பேர் வந்து அண்ணே நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் கம்பி சிமெண்ட் மண் இதெல்லாம் நாங்கள் கம்மியான விலைக்கு இறக்கி தரோம்ண்ணே, நாங்கள் வந்து 10 ஆண்டு காலம் அந்த தொழில் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து நாங்கள் கம்மியான விலையில் இறக்கி தரோம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் பணமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் நாங்கள் அந்த பொருளை பூரா உங்களுக்கு நாங்கள் இறக்கி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை நம்பி 3 லட்சரூபா பணம் கொடுத்தேன். எனக்கு 50 மூட கொண்டு வந்து சிமெண்ட் இறக்குனார். இறக்குனதுக்கப்புறம் திரும்பி இப்போ சிமெண்டும் வரல, கம்பியும் வரல. நான் என்னன்னு சொல்லி திரும்பி வீட்டுக்கு போய் பார்த்தப்ப ஆள் இல்லை, அவங்க கடையில் போய் பார்த்தப்ப ஆள் இல்லை. அப்புறமேலுக்கு பார்த்தா தான் அவங்க கடையெல்லாம் காலி பண்ணி வீட்டிலாம் காலி பண்ணி வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. பாதிக்கப்பட்டவர்களின் புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறைந்த விலைக்கு கட்டுமான பொருட்கள் தருவதாக கூறி கட்டட பொறியாளர்களை ஏமாற்றிய சம்பவம் திண்டுக்கல் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.